रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैहिकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता इव तयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वयभट्टनाथः श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमणिं प्रणतोऽस्मि नित्यम् भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदं श्रीषडगोपवाङ्मयं सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरं तिरुवळिदिनाडेन्ड्रुं तेन्कुरुहूरेन्ड्रुं मरुविनयवन्पुरुणलेन्ड्रुं अरुमरैहळन्दादिसेदान् अडीणये एप्पुळुदुं सिन्धियाय् नेञ्जे तेळिन्दु மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரை எல்லாதிரெஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்த சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வான் திகழும் சோலை மதிலரங்கர் வன்புகழ் மேலான்ற தமிழ்மறைகளாயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோ பன்மொயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுகன் மிக்க விரை நிலையும் மெய்யாம் உயிர்நிலையும் தக்க நெறியும் தடையாகி துக்கியலும் உள்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையர்கோ ஞாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திரவம் செய்திராடத்தீந்து தற்பேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேச கிளுத்த சடஜித்வேதாந்த பாஷ்யம் சுபம் श्रीरङ्गेशकृतज्ञया श्रुतिशिरःसूर्युक्तकारक्रमात् व्याकुर्वन्निगमान्तलक्ष्मणमुनिर्दत्तां मतिं निर्मलां श्रीवान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि पितामहस्यापि पितामहस्य सुतं वरेण्यं षटकोपसूक्तेः सहस्रषट्सङ्ख्यकभाष्यकारम् சடாரிநாமானமகம் பிரபத்யே. சுவாமி நம்மாழ்வார் அருளை செய்த திருவாய்மொழியிலே ஏழாம் பத்திலே ஆறாம் திருவாய்மொழி பாமரு மூ உலகம் என்னும் திருவாய்மொழியை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். இந்த திருவாய்மொழியிலே சுவாமி நம்மாழ்வார் எம்பெருமானை கூவுகிறார், கூப்பிடுகிறார். நான் உன்னை சேர்வது என்னாலோ என்பதாக கதறி அழைக்கிறார் என்பதாக இருக்கு. சில சமயம் திருவாய்மொழி பாசுரங்களிலே நம்மாழ்வாருடைய நாயிகா பாவத்தை நாம் சிரேஷ்டமாக அனுபவிக்கிறோம். இன்னும் சில சமயம் ஒரு கடந்த இரண்டு திருவாய்மொழியிலே எம்பெருமானுடைய கல்யாண குணங்களையும் குறிப்பாக திவ்ய சேஷ்டிதங்களையும் ஜெய வைபவத்தையும் நாம் ஆச்சரியமாக அனுபவித்தோம். இப்பொழுது திடீர்னு பார்த்தா சுவாமி நம்மாழ்வார் கதறுகிறார், கூப்பிடுகிறார். இதுவும் அடிக்கடி வரும், எம்பெருமானை கூப்பிடுகிறார், எம்பெருமானை கூப்பிட்டு கதறுகிறார் என்பதாக இதுவும் அடிக்கடி வரும். அப்போ முன்னாடி அப்படி இருக்கும் பொழுது எம்பெருமானுடைய ஜெயங்களை எல்லாம் விஜய லீலைகளை எல்லாம் அனுபவித்துக் கொண்டு எம்பெருமானுடைய சகல கல்யாண குணங்களையும் அனுபவித்துக் கொண்டு இருந்த நம்மாழ்வார் திடீரென்று தாமரை கையாவோ உன்னை என்றுகொள் சேர்வதுவே கொண்டெடுத்து ஆணிரை மேய்த்து அவை காத்த என் கூத்த கூத்தா என்பதெல்லாம் கதறுகிறாரு. என்ன காரணம் அப்படின்னா அதுக்கு அழகா ஒரு காரணத்தை சாதிக்கிறார் திருக்குறுகை பிரான் பிள்ளா. ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரணம் ஒன்று சொல்ற. அதாவது இதுக்கு முன்னாடி ஸ்ரீராமனுடைய வைபவத்தை நாம், சக்கரவர்த்தி திருமணுடைய வைபவத்தை நாம் அனுபவித்தோம். வார்த்தை அறிபவர் மாயவர்க்கு ஆளின்றி ஆவரும் ஒருத்த பிறப்பொடு நேயொடு மூப்பொடு இறப்பு இவை பெயர்த்து பெருந்துன்பம் வேறற நீக்கி தன் தாளின் கீழ் சேர்த்து அவன் செய்யும் சேமத்தை எண்ணி தெளிவுற்றே. எப்படி எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமணாக அவதாரம் பண்ணி
இந்த சம்சார துக்கத்தை போக்கி கைவல்ய துக்கத்தை கண்ணிலே காட்டாமல் தன்னுடைய திருவடி கீழே ஜீவர்களை சேர்த்து கொண்ட வைபவம் இருக்குல்ல, அதை பற்றி விஸ்தாரமா சொன்னார். இப்படி ஆசிரிதர்களான பக்தர்களுக்கு அவர்களுடைய பிரகிருதி சம்பந்தம் சரீர சம்பந்தத்தை போக்கி தன் திருவடிகளிலே எம்பெருமான் சேர்த்தருளக்கூடியவன் அப்படின்னு ஒரு உத்தமமான ஒரு குணத்தை சொன்னார். அதுக்கப்புறம் ஆழ்வார் சிந்திச்சாராம், அப்படிப்பட்ட மகாகுணமா இருக்கக்கூடிய எம்பெருமான் இருக்க செய்தே நான் இன்னும் பிரகிருதியில இருக்கனே, நான் இன்னும் சம்சாரத்தில் இருந்துட்டு இருக்கேனே. எம்பெருமானோ சம்சாரத்திலிருந்து நம்மை அழைத்து கொண்டு போவதற்காக தான் ஒரு அவதாரமே பண்ணக்கூடியவன். அப்படிப்பட்ட எம்பெருமான் இருந்தும் நான் இன்னும் சம்சாரத்திலே இருக்கிறேனே அப்படின்னு ஆழ்வாருக்கு ரொம்ப வியசனம், துக்கம் அதிகமாயிடுதான். அதனாலே ரொம்பவும் துக்கம் அதிகமானவராக எம்பெருமானிடம் போய் பிரார்த்திக்கிறார், கதறுகிறார். இந்த பிரகிருதி சம்பந்தத்தை போக்கி அருளி உன் திருவடிகளிலே என்னை சேர்த்து கொள்ள வேணும் என்பதாக கதறுகிறார் என்று சாதிக்கிறார். பொதுவா நம்ம ஒரு காரியம் சாதிக்க முடியல நம்மளால அப்படின்னு வச்சுக்கோங்க, அப்ப நமக்கு கஷ்டமா இருக்கும். அந்த காரியம் சாதிப்பதற்கான வாய்ப்பெல்லாம் நன்கு கைகூடி வரும்போதும் அதை சாதிக்க முடியல அப்படின்னா அது மகா துக்கமா இருக்கும். என்ன அந்த சமயத்துல போய் நீங்க கோட்டை விட்டுட்டுங்களே அப்படின்னு கேட்பா பக்கத்துல இருக்கலாம். இங்கே வந்தாலே நம்ம தெருவுக்கே வந்தாலே அப்ப வந்திருக்குச்சே நீங்க கேட்டிருக்க வேண்டாமோ, அப்ப போய் விட்டுட்டுங்களே அப்படி இப்படின்னா சொன்னா வச்சுக்கோங்க, நமக்கே இவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஐயோ அந்த சமயத்துல கை விட்டுட்டோமே அப்படின்னு தோணும். பெருமாள் புறப்பாடு ஆகும்போது நாம கோயிலுக்கு போய் பெருமாள் சேவிக்கிறது இருக்கட்டும், பெருமாள் நம் வீதியிலே பெருமாள் புறப்பாடாகும் போது பெருமாள் சேவிக்கணும். இங்க கை விட்டுட்டு அப்புறம் கோயிலுக்கு போய் சேவிக்கிறதுல அர்த்தம் இல்லை. இல்லை பெருமாளே ஆத்து வாசல்ல எழும்போது அதை போய் நாம விடலாமோ, அதை போய் இழந்து நிற்கலாமா? அப்போ அவர் வீதி ஒரு நாள் என்று ஆழ்வார் சொல்ற மாதிரியாக வீதியார வருவானை என்று நாச்சியார் சொல்லும்படியாக எம்பெருமான் நம் வீதியிலே அவனே வரும்போது நாம போய் கோயிலுக்கு போய் சேவிக்கிறது இருக்கட்டும், சர்வ அலங்கார பூஷிதனாக எம்பெருமான் புறப்பாடு கண்டொருளி நம்மாத்து வாசல்ல வரும்பொழுது அப்ப அவனை இழந்தால் அது பெரிய துக்கம். அந்த மாதிரியாக எம்பெருமானே சாட்சாத்தா அவதாரம் பண்ணி மோட்சத்துக்கு நான் கூட்டினு போறேன்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய பெருமாள் இருக்கும் பொழுது அப்போ இன்னும் நான் வந்து சம்சாரத்தில் இருந்துட்டு இருக்கேனே அப்படின்னு ஆழ்வாருக்கு கஷ்டமா, அதனால எம்பெருமானை கூவி என்னை குவிக்கொள்ளாய்ன்னு சொல்ற மாதிரி என்னை அழைத்துக் கொள்ளாய் என்பதாக சொல்லுகிறார். இப்படி ஆசிரிதரை பிரகிருதி சம்பந்தத்தை போக்கி தன் திருவடிகளிலே சேர்த்தருளும் மகாகுணங்கள் கிடைக்க செய்தே நான் பின்னையும் இப்பிரகிருதியோடே வர்த்திக்கிற அத்தனை ஆகாதே என்று. அப்படிப்பட்ட எம்பெருமான் இல்லைன்னா பரவாயில்ல, எம்பெருமான் அவதாரமே எடுக்க மாட்டார், நாமளா கஷ்டப்பட்டு எப்படியாவது போகணும்னா இந்த பரவாயில்ல, இப்படி சக்கரவர்த்தி திருமணம் வந்து அவதாரம் பண்ண அப்புறமும் நம்ம இங்க இருக்குமே. தத் சம்ஸ்லேஷ விரோதியான தம்முடைய பிரகிருதி சம்பந்தத்தாலே அத்தியந்த மோசன்னராய் எம்பெருமானை சேருவதற்கு தடையா இருக்கு பிரகிருதி சம்பந்தம், சரீர சம்பந்தம். இதனாலே ரொம்ப துக்கத்தோடு கூட இப்பிரகிருதி சம்பந்தத்தை போக்கி அருளி உன் திருவடிகளிலே என்னை சேர்த்து அருள வேணும் என்று சக்கரவர்த்தி திருமகனை நோக்கி கூப்பிடுகிறார். அதான் பிள்ளாம்பாசரத்துல ஒரு பழக்கம், இங்க சக்கரவர்த்தி திருமனை கூப்பிடுகிறார். ஏன்னா போன பாட்டில் அவர் தானே கூட்டார், அவருடைய வைபவம் தானே சொல்றார். அதனால சக்கரவர்த்தி திருமகனே நீர் அவதாரம் பண்ணி அயோத்தி ஜனங்களை கூட்டிக் கொண்டு போனது இருக்கட்டும், நான் வந்து இப்படி தவித்துக் கொண்டிருக்கிறேனே என்னையும் கூட்டிக் கொள்ள வேண்டாமா என்பதாக அவரிடம் கேட்கிறாராம். இப்படியாக இப்ப 10 பாசுரங்கள் பார்க்க போறோம். முதல் பாசுரம், பாமரும் உலகம் படைத்த பத்மநாபாவோ, பாமரும் உலகம் அளந்த பத்ம பாதாவோ, தாமரை கண்ணாவோ தனியேன் தனியாளாவோ, தாமரை கையாவோ உன்னை என்று கொள் சார்வதுவே. இது உன்னை என்று கொள் சேர்வதுவே, இந்த புஸ்தகத்துல சார்வதுவேன்னு போட்டிருக்கு, ஆனா சேர்வதுவே என்று பாடம். இந்த பாசுரத்துக்கு அர்த்தம் ரொம்ப சுலபம். எம்பெருமானே தாமரை கண்ணனே, பத்மநாபனே, பத்ம பாதனே, தாமரை கையனே, உன்னை என்று கொள் சேர்வதுவே, ஓ ஓ என்பதாக ஆழ்வார் கூப்பிடுகிறார். கூப்பிட்டு கூப்பிட்டு நான் என்று உன்னை சேருவது அப்படிங்கிறார். பாமர மூ உலகம் படைத்த
பத்மநாபாவோ. பத்மநாபனை சொல்லும்போது எம்பெருமானுடைய திருநாபியிலே ஒரு பத்மம் இருந்து, அந்த பத்மத்திலிருந்து மூன்று லோகங்களும் வந்தது அப்படின்னு சொல்றபடியாகலே. பா பா மறு பானா நிறைய பதார்த்தங்கள், வஸ்துக்கள் எல்லாம் மருவி சேர்ந்து இருக்கக்கூடிய வஸ்துக்கள் எல்லாம் பூர்ணமாக நிறைந்திருக்கக்கூடிய உலகத்தை மூவகத்தை படைத்த பத்மநாபனே என்பதாக கூப்பிடுகிறார். ஏன்னா எம்பெருமானுடைய திருநாபிதானே எல்லாத்துக்கும் மூல காரணம், அதனால பத்மநாபன் தானே சகலையும் படைத்தவன் அப்படின்னு. அப்போ உலகுயிர் தேவம் மற்றும் படைத்தயம் பரமமூர்த்தி பாம்பனை பள்ளி கொண்டான் படைத்தலை வாழை பாயும் வயலினி அனந்தபுரம் அப்படின்னு சொல்றார் நம்மாழ்வார். உலகுயிர் துடைத்த கோவிந்தனாரே, உலகுயிர் தேவும் மற்றும் படைத்தயம் பரமமூர்த்தி, லோகங்களையும் உயிர்களையும் தெய்வங்களையும் இன்னும் எல்லாரையும் படைத்தவன் எம்பெருமான். படைத்தயம் பரமமூர்த்தி பாம்பனை பள்ளி கொண்டான் எங்கே அப்படின்னு கேட்டான், திருவனந்தபுரத்திலே. எல்லாத்தையும் படைச்சிட்டு அந்த இடத்துலயே வந்து படுத்துட்டான், படைத்த இடத்திலேயே வந்து படுத்து கிடந்தான் அப்படிங்கிற. ஏன்னா அவனுக்கு போக்கியமாக இருக்கிறபடினாலே அந்த மாதிரியாக பாமரு மூ உலகம் படைத்த பத்மநாபாவோ. பத்மநாபன் சொன்னா ரெண்டு அர்த்தம், நாபி கமலத்திலே பிரம்மா வந்து அவர் மூலமாக லோகத்தை சிருஷ்டித்தபடினாலே அந்த அர்த்தம். அப்புறம் பத்மநாபானா தாமரை போன்ற திருநாபியை உடையவன் என்பதாக ஒரு அர்த்தம். அவ்வளவு அழகான திருநாபியை உடையவன், ஒரு தாமரை பூ போல மிருதுவாக அழகான சன்னிவேசத்தில் இருக்கக்கூடிய திருநாபியை உடையவன் என அர்த்தம். முதல் அர்த்தம் இந்த இடத்துக்கு ஒட்டி சேரும், நமக்கு நல்லா தெரியுது. மூ உலகம் படைத்த பத்மநாபாவோ அப்படின்னு சொல்லும்போது தன்னுடைய நாபியிலிருந்து சிருஷ்டித்தான் அப்படிங்கிறது. ஆனா அழகான நாபி உடையவன், தாமரை பூ போன்ற அழகான நாபி உடையவன்கிறது எப்படி சேரும் அப்படின்னு கேட்டா, பத்மநாபாவோன்னு மாத்திரம் இல்லாமல் அடுத்த வரியில பத்ம பாதாவோ அப்படின்னு சொல்லி, அதுக்கு அடுத்த வரியில தாமரை கண்ணாவோ அப்படின்னு சொல்லி, அதுக்கு அடுத்த வரியில தாமரை கையாவோ. பத்மனால் தாமரைனால் ஒண்ணுதானே, அதனால தாமரை போல நாபி, தாமரை போல பாதம், தாமரை போல கண்ணு, தாமரை போன்ற கை அப்படின்னு எல்லாமே தாமரையா சொல்றதுக்கு. அப்படின்னால சௌந்தரியத்தை தான் ஆழ்வார் இங்கே பிரதானமாக விவக்ஷிக்கிறார் அப்படின்னு தெரியுது. பின்னாடி இருக்கிறதெல்லாம் பார்த்தோம், அதை வச்சு பார்த்தாவோ தாமரை கையாவோ அப்படின்லாம் சொல்லும்படியாக வச்சு பார்த்தோம்னா, அப்போ பத்மநாபாவோ அப்படின்னு சொல்றதும் தாமரை பூ போன்ற நாபி உடையவன் அப்படின்னு அர்த்தம் சொன்னா அந்த ஒரு இதுக்கு சேர்ந்து வருது, எல்லா இடத்துக்கும் சேர்ந்ததாக வருது. எங்க பார்த்தாலும் தாமரை பூ, கையிலே ஒரு தாமரை பூ. அதுக்கப்புறம் திருமார்பிலே தாமரை மாலை தரிப்பார்கள் எப்பவுமே, அதனால திருமார்பிலே தாமரை பூ மாலை இருக்கும் சில சமயம். அதுக்கப்புறம் நாபி கமலத்துல ஒரு தாமரை அப்படின்னு ஒண்ணு இருக்கு, எல்லாமே தாமரையாக இருக்கும் இவருக்கு. இப்படியானால் நம பங்கஜனா மாபாய, நம பங்கஜ மாலினே, நம பங்கஜ நேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரியேன்னு வரும் ஸ்ரீமத் பாகவதத்தில். எல்லாமே பங்கஜம் பங்கஜம், எல்லாம் தாமரை தாமரை இருக்கும்லையோ. அப்ப நானும் ஒரு தாமரை சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர், என்ன தாமரைனா அஞ்சலி தாமரையை சமர்ப்பிக்கிறேன். கையை கூப்பி நின்று அஞ்சலிங்கிற தாமரை, தாமரைனா ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு பத்மநாபா. எங்க பார்த்தாலும் தாமரையா இருக்கு, திருமேனில திருக்கண்களை பார்த்தா தாமரையா இருக்கு. பத்மாபிராம வதனே க்ஷணபாணி பாதம் அப்படின்னு சுவாமி தேசியம் சாதிக்கிற ரெண்டாவது வரையிலும் அளந்த அப்படின்னு சொல்லும்போது பத்ம பாதான்னு சொல்லணும், ஏன்னா திருவடி அளந்தார். அதனால எந்த ஒரு விபாகமும் இல்லாமல் எல்லாரையும் தன் திருவடி கீழே அளந்து வைத்துக் கொண்டவன் என்பதாக அர்த்தம். அதனால என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, பாமரு மூ உலகம் படைத்த பத்மநாபம்னு சொன்னபடினாலே இப்படி நீதானே என்னை படைத்தாய், அப்படிப்பட்ட நீ என்னை இப்படி உபேட்சிக்கலாமா அப்படின்னு அர்த்தம். சகலத்தையும் படைத்தவன் நீதானே, நான் படைத்தவன் கிட்டதானே நான் கேட்கிறேன், வேற யாருக்கிட்டையும் கேட்கலையே. அதாவது உபநிஷத்துல என்ன சொல்றது ஒரு விஷயம் கேட்டா, அழகான ஒரு விஷயம் இருக்கு உபநிஷத்துல, யார் இந்த லோகங்களை எல்லாம் சிருஷ்டிக்கிறானோ அவன் தான் ரட்சிக்கிறவன். ஏன்னு கேட்டா சிருஷ்டிக்கிறவன் தானே ரட்சிப்பான், லோகத்துல அப்படித்தானே. குழந்தை யார் பார்த்துப்பானா, அம்மா அப்பா தான் குழந்தைய பார்த்துவா, வேற யாராவது ஒருத்தர் பார்த்துப்பாள்னா. அதனால யாரு சிருஷ்டிக்கிறானோ அவன் தான் ரட்சிக்கிறான், யார் சிருஷ்டிக்கிறானோ அவன் தான் சம்ஹாரமும் பண்றான், வேற ஒருத்தர் கிடையாது. சிருஷ்டிக்கிறவன் யாரோ அவனே ரட்சிக்கிறவன், சிருஷ்டிக்கிறவன் யாரோ அவனே தான் சம்ஹாரம் பண்றவன், அப்படி சிருஷ்டிக்கிறவன் யாரோ ரட்சிக்கிறவன் யாரோ அவன் தான் மோட்சம் கொடுப்பவன். இதெல்லாம் ஒன்னு ஒண்ணுக்கும் ஒருத்தர் ஒருத்தர் கிடையாது, எல்லாம் ஒருத்தன் தான், எல்லாம் பிரம்மம் ஒண்ணுதான் அப்படின்னு உபநிடத்துல அழகா இருக்கும். புராணங்கள்ல பார்த்தாதான் நமக்கு சின்னதா சந்தேகம் வந்துடும், ஒருத்தர் சிருஷ்டி பண்றார், ஒருத்தர் ரக்ஷா பண்றார், ஒருத்தர் சம்ஹாரம் பண்றார், இப்படி எல்லாம் புராணங்கள்ல பார்த்தா சந்தேகம் வந்துடும்.
ஆனா உபநிடத்தை வச்சுன்னு பார்த்தா சந்தேகம் வராது. ஏன்னா எல்லாம் பண்றவன் உத்தர தான், பரமாத்மா நாராயணன் தான் பண்றார். அப்ப பிரம்மா பண்றான்னு சொல்றேன் அப்படின்னா பிரம்மாவுக்குள்ள இருந்துன்னு பரமாத்மா தான் பண்றார். சிவன் சம்ஹாரம் பண்றான்னா சிவனுக்குள்ள இருந்து பெருமாள் தான் சம்ஹாரம் பண்றார் அப்படின்னு உபநிடத்து ரீதியில அர்த்தம் கிடைச்சிடும். அதுக்கு உபநிடத்து இல்லாத வெறும் புராணம் பார்த்தாலும் கஷ்டம், புராணம் இல்லாத வெறும் உபநிஷத் பார்த்தாலும் அர்த்தம் புரியாது. ஆனா ரெண்டும் சேர்த்து வச்சு பார்த்தா இந்த அற்புதமான அர்த்தம் கிடைக்கும். அப்போ முதல்ல பெருமாள் சிருஷ்டிக்கிறாருங்கிறத முதல் வரியில சொல்லி, பெருமாள் ரட்சிக்கிறார் அப்படிங்கிறத ரெண்டாவது வரியில சொல்றார். பாமரு மூ உலகம் அளந்த பத்மபாதாவோர், ஏன்னா லோகத்திரயத்தையும் அளந்து தேவர்களை ரட்சித்தான், லோகத்திரயத்தையும் அளந்து மனுஷர்களை ரட்சிக்கிறார் நமக்கெல்லாம் அப்படின்னு அர்த்தம். அதனால முதல்ல இப்படி சிருஷ்டிக்கிறவனாக இருந்த நீ இருக்கிற நீ என்னை கைவிடலாமா அப்படின்னு அர்த்தம். அப்புறம் வாமனாவதாரம் பண்ணி திரிவிக்ரமாவதாரத்திலே லோகத்தை எல்லாம் நீ அளந்தவனாயிற்று, நீ என்னை கைவிடலாமா, லோகங்களை பெற்று வளர்த்த உபகார மாத்திரம் வழிய நீ லோகத்தை பெற்றாய், லோகத்தை வளர்த்த, அதாவது லோகங்களை சிருஷ்டித்த அளவின்றிருக்கே சுசீலனமா இருக்கிறவனே சிருஷ்டித்தவன் மாத்திரம் இல்ல ரட்சிக்கிறவனும் நின்றான் அப்படின்னு. பாமரு மூ உலகம் படைத்த பத்மநாபாவோ, பாமரு மூ உலகம் அளந்த பத்மபாதாவோ, தாமரை கண்ணாவோ, அடுத்து தாமரை போன்ற கண் உடையவன் அப்படின்னு அர்த்தம். தனியன் தனியாளாவோ, இது இதுக்காக சொன்னா போக்கியமானவன் காமிக்கிற, யார் நீ சிருஷ்டிக்கிறவன், நீ ரட்சிக்கிறவன், நீ பரம போக்கியமாகவும் ஆச்சரியமாக சௌந்தர்ய திருமேனியோடு கூட இருக்கக்கூடியவன், அதனால லோகங்களை பெற்று வளர்த்த உபகாரம் மாத்திரம் வழிய போக்கியதை இன்றிக்கே இருந்தாயோ அப்படிங்கிறார். நீ போக்கிய நிலையினா உன்ன விட்டு இல்லாம அதுவும் கிடையாது, நீயோ பரம போக்கியனாவும் இருக்கு, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால சிருஷ்டித்து உபகாரம் பண்றவன், ரட்சித்து உபகாரம் பண்றவன், எல்லாத்துக்கும் மேல பரம போக்கியனாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். தாமரை கையாவோ, அதுக்கும் அதான் அர்த்தம். உன்னை என்றுகொள் சேர்வதுவே, என்னைக்கு நான் உன்னை சேரப்போறேன், நிறுத்தி செய்ய போக்கினான உன்னை என்றைக்கோ நான் சேரக்கடுவது. தாமரை கையாவோ, தனியேன் தனியாளாவோ, தனியேன் நான், நான் தனியேன். ஏன்னு கேட்டா எனக்கு வேற உபாயம் எதுவுமே இல்லாமல், நான் ஒரு உபாய உபாய இல்லாம ஒரு உபாயமும் இல்லாமல் இருக்கக்கூடியவன் நான், எனக்கு தனியாளன் நீ, தனியனான எனக்கு தனியாளனாக இருக்கக்கூடியவன் தனி ஆளன், தனினா தனிப்பட்ட, ஆளன்னா ஆள்பவன் ரட்சிப்பவன் அப்படின்னு அர்த்தம். எனக்கு வேற ரட்சகம் கிடையாது, உன்னை தவிர வேற ரட்சகம் கிடையாது, அதனால தனியேன் அப்படின்னு சொன்னபடினாலே வாக்கியம் செய்யும், நான் தனியா இருக்கேன், எந்த உபாயமும் கிடையாதுன்னு அர்த்தம். தனி ஆள் அப்படிங்கிறபடினாலே எனக்கு நீதான் ஆள்பவன், வேற ஆள் யாருமே கிடையாது அப்படிங்கிறபடினாலே அவனுக்கு தீர்ப்பம். இது ரெண்டும் தெரியறதான். தாமரை கையாவோ, தனியேன் தனியாளாவோ, தாமரைக்கு தாமரை கண்ணாவோ, தனியேன் தனியாளாவோ, தாமரை கையாவோ, உன்னை என்றுகொள் சேருவதுவே அப்படின்னு பிள்ளான் சீ சக்தி பார்க்கலாம். தேவாதி ஸ்தாவராந்த நிகில ஜந்து ஜால பரிபூர்ணமான சகல லோகங்களையும் படைத்த பரம காருணிகனே. அந்த பாமருவு இருக்குல்லையோ, பானா பதார்த்தங்கள், அதான் தேவர்கள்லேருந்து ஆரம்பிச்சு தேவ மனுஷ்ய, அதுக்கப்புறம் மிருக ஸ்தாவர எல்லாத்தையும் எடுத்துவோம், இல்லாதனாலே மருவு பூர்ணமான சகல லோகங்கள், அந்த மூலங்களையும் படைத்த பத்மநாபாங்கிறத பரமகாருணிகனே சொல்றேன். பின்னையும் அந்த சிருஷ்டமான லோகத்திலே ஸ்ரீ வாமனனாய் வந்து அவதரித்தருளி அனாலோச்சித குணாகுணமாக சர்வாத்மாக்களும் உஜ்ஜீவிக்கும்படி சகல லோகத்தையும் அளந்தருளின பரமசீலவானே அப்படிங்கிற ரட்சித்தவன், எல்லா லோகத்தையும் அளந்தவன் அப்படின்னு அர்த்தம். பரமசீலமானும் அப்படின்னு ஒன்று சொல்ற, அதாவது சிருஷ்டித்தது மாத்திரம் இல்லாமல் நாம் இருக்கிற இடத்துக்கே வந்து நம்மையும் சேர்த்து அணைத்து கொண்டவன் என்று அர்த்தம். எனக்கு நீ அல்லது கதியில்லை, ஆன பின்பு உன்னுடைய அதிரமணீய விகசித சரசீருக சதிருசமான திருநாபியையும் விகசித நளின சதிருசமான திருவடிகளையும் திருக்கண்களையும் திருக்கைகளையும் கண்கள் ஆறளவும் நின்று காணும்படி உன்னை இன்றோ நான் சேர்வது என்று கூப்பிடுகிறார். அழகா திருநாபியிலே முதல் வரியில சொன்னது திருநாபி, இரண்டாவதுல சொன்னது திருவடி, மூணாவதுல திருக்கண், நாலாவது திருக்கை, இது எல்லாத்தையும் நாம் சேவிக்கும்படியா உன்னை என்றுகொள் சேர்வதேங்கிறார்கள்.
பாசுரத்தில் உன்னை என்றுகள் சேர்வதுவே, உன்னை உன்னோட இன்னைக்கு சேரப்போறேன்னு தான் இருக்கு. ஆனா பிள்ளான் அர்த்தம் சொல்லும்போது, இவற்றையெல்லாம் நாம் கண்களார தொழும்படி என்னைக்கு சேரப்போறேனோ அப்படிங்கிற வேணு கேட்டா சௌந்தரியத்தை பிரஸ்தாபம் பண்ணியிருக்கிற அப்படின்னாலே, எம்பெருமானுடைய கண்கள் கைகள் எல்லாமே தாமரை பூ போலே சுந்தரமானவை அப்படின்னு சொல்ற அப்படின்னால அதை பார்க்கணும்னு இவர் ஆசைப்படுறார் அப்படிங்கிறது தெரியுது. இல்லாட்டா சௌந்தரியத்தை எதுக்கு வர்ணிப்பானே? அதனால உன்னை எந்துகோள் சேர்வது வேணா இப்படிப்பட்ட உன்னுடைய ஆச்சரியமான திருமேனியை நான் என்னைக்கு நேரம் நின்று சேவிக்க போறேனோ அப்படிங்கிற அர்த்தத்துல இது வந்திருக்கு என்பதாக அருளி செய்கிறார். கண்கள் ஆறளவும் நின்றும் காணும்படி திடமானது உன்னுடைய திருக்கண்கள் திருக்கைகள் எல்லாத்தையும் காணும்படியாக இன்னைக்கு நான் சேர்வதோ என்று ஆக்கிரந்தனம் பண்ணுகிறார் என்று கூப்பிடுகிறார் அப்படின்னு. கண்கள் திருப்தியா இருக்கும்படியாக நிரதிசய போக்கியனா இருக்கக்கூடிய உன்னை நான் இன்றைக்கு அடைவது என்பதாக அர்த்தம். இதனாலே ஆழ்வார் இனிமே ஆக்கிரந்த 10 பாட்டிலையும் ஓன ஆக்கிரந்தனம் பண்றார். ஆக்கிரந்தம்னா கூச்சல்னு அர்த்தம், கதறுகிறார் அப்படின்னு அர்த்தம். இதனாலே இந்த திருவாய்மொழியிலே சுவாமி தேசிகன் சாதிக்கும் போது ஸ்வீய ஆக்கிரந்த அபகாரி, தன்னுடைய பக்தர்கள் ஆக்கிரந்தனம் பண்ணும்போது அதை தாங்க முடியாமல் அவர்களுடைய துக்கத்தை போக்கடிக்கக்கூடியவன் அப்படின்னு ஒரு குணத்தை இந்த திருவாய்மொழியிலே சொல்றார் ஆழ்வார். ஸ்வீயாக்கிரந்தாபகாரி பவதி ஜ பகவான் இத்யவாதி சடாரிஹி, தன்னுடைய பக்தர்களுடைய ஆக்கிரந்தத்தை கதறுதலை போக்கடிக்கக்கூடியவன் அப்படிங்கிறது தெரியறதான். எல்லாம் சேர்த்து கடைசியில அரிஷ்ட வித்வம்ச சீலகாங்கிறது இந்த 10ல், 7ஆம் 10ல பக்தர்களுக்கு எது அனிஷ்டமோ எல்லாத்தையும் போக்கடிக்கக்கூடியவன், முக்கியமாக பிரிவு துயர், அந்த துயரை போக்கடிக்கக்கூடியவன் அப்படின்னு இங்க தாற்பயம். 2ஆம் பாசுரம், என்று கொள் சேர்வதந்தோ அரண் நான் முகநேத்தும் செய்யனின் திருப்பாதத்தை யான் இளம் நீர் எரிகால் விண்ணுயிர் இன்றிவை தாம் முதலா முற்றுமாய் நின்ற எந்தாயோ குண்டெடுத்தானிரை மேத்து அவை காத்த எங்கூத்தாவோ. என்றுகள் சேர்வது அந்தோ நான் என்னைக்கு போய் சேரப்போகிறேன், அரண் நான்முகனேத்தும் செய்யனின் திருப்பாதத்தை, சிவனும் பிரம்மாவும் அவர்கள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய உன்னுடைய சிவந்த திருப்பாதத்தை நான் என்று சேரப்போகிறேனோ. இளம் நீர் எரிக்கால் வின் உயிர் என்று வைதாம் முதலா முற்றுமாய் நின்ற எந்தாய், அது மாற்றம் இல்லாமல் நிலம் நீர் எரி கால் விண் அப்படின்னு பஞ்சபூதங்கள், பிருத்வி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம், உயிர்னா ஜீவாத்மாக்கள், எல்லா விதமாகவும் எம்பெருமான் இருக்கானாம், எல்லாத்துக்குள்ளையும் அந்தரியாம இருக்கிற அப்படின்னால அப்படிப்பட்ட முற்றுமாய் நின்ற எந்தாய் ஓ குன்றெடுத்து ஆணிரை மேய்த்து அவை காத்த எங் கூத்தாவோ, மேய்த்து காத்தா கூத்தான்னு அழகா சொல்ற. அன்னைக்கு கோவர்தன கிரி எடுத்து ஆனதையெல்லாம் ரட்சித்தருள்ன என் கூத்தனே எம்பெருமானே நான் உன்னை என்றுகொள் சேர்வது என்பதாக சொல்றார். என்றுகொள் சேர்வதெந்தோ சித சிதாத்மக சமஸ்த வஸ்துகளுக்கும் ஆத்மபூதனே அப்படின்னு மொத்தத்தையும் சேர்த்து போட்ட. எல்லா சகல வஸ்துகளுக்கும், அதாவது நிலம் நீர் எரி கால் விண் உயிர் அப்படின்னு கொள்ளும், நிலம் நீர் எரி கால் விண் இது வரைக்கும் பஞ்சபூதங்கள், உயிர் அப்படிங்கிறது ஜீவாத்மா, அதனால சேத்தன அச்சேத்தன வஸ்துக்கள் எல்லாத்துக்கும் ஆத்மாவாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான். குன்றெடுத்து ஆணிரை மேய்த்து அவை காத்த எங் கோவே எங் கூத்தாவோ, ஒரு பசுமாடு மேய்த்தது மாத்திரம் இல்லாமல் அந்த பசுமாட்டை ரட்சிப்பதற்காக கோவர்தன கிரியை எடுத்து அவற்றை காத்தவன் அப்படின்னு சரித்திரம். குன்றெடுத்து ஆணிரை மேய்த்து அவை காத்த, ஆணிரை மேய்த்து முதல் வச்சிருந்தோம், ஆணிரை மேய்த்து அப்புறம் குன்றெடுத்து அவை காத்த அப்படின்னு அவற்றை ரட்சித்தவன் எம்பெருமான். நிர்ஹேதுகமாக ஸ்ரீ கோவர்தனத்தை எடுத்தருளி பசுக்களை ரட்சித்தருள்ன பரம காருணிகனே அப்படின்னு அழகாக சொல்ற. நிர்ஹேதுகமாக இதெல்லாம் ரட்சிக்க முடியாது, அவெல்லாம் பிரார்த்திச்சாளன்னு அதெல்லாம் எதுவும் கிடையாது, எல்லாரும் கிருஷ்ணான்னு தபஸ் பண்ணாளா, ஏதாவது பிரார்த்திச்சாளா, பகவானே இது என்னுடைய சுயமே விரதாகிதா நான் கட்டாயம் செய்து ஆகணும் அப்படின்னு கண்ணனே எடுக்கிறார், அது பரம காரூணிகன். அப்புறம் ஐஸ்வர்ய பிரபணரான பிரம்மேசானாதிகளுக்கும் கூட ஸ்பிருகணிய நிறுத்திசெய்ய போக்கியமான உன் திருவடி மலர்களை என்றோ நான் சேர்வது, முதல்ல என்ன இருக்குன்னு கேட்டா என்றுகொள் சேர்வது அந்தோ அரண் நான்முகனேத்தும் செய்யனின் திருப்பாதத்தை, அரண் சிவன் நான்முகன் ஏத்தும் உன்னுடைய சிவந்த திருப்பாதத்தை நான் என்று சேர்வது அப்படிங்கிற. இங்க சிவன்
பிரம்மா ரெண்டு பேரையும் சொல்லிருக்கார். இவா ரெண்டு பேரும் ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய எம்பெருமானுடைய திருப்பாதம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இங்கே விசாரிச்சிருக்கார். இதுக்கு ஒரு தாத்பரியம் சொல்றார், சிவன் நான்முகன் முதலானவர்கள்லாம் அவர்களுக்கு கூட நிரதிசய போக்கியமான திருவடி, அவர்கள்லாம் ஐஸ்வர்ய பிரவணர்கள், அந்த பதவி வேணும்னு கேட்டு வாங்கினவா. பிரம்மாவானவர் எத்தனையோ தபஸ் பண்ணி அந்த பிரம்ம பதவி வேணும்னு கேட்டு வாங்கினார். சிவனானவர் எத்தனையோ தபஸ் பண்ணி அந்த சிவ பதவி தனக்கு வேணும்னு கேட்டு வாங்கினார். அவரெல்லாம் பெருமாள் கிட்ட எத்தனையோ வருஷ காலம் தபஸ் பண்ணி கடைசியில் கேட்டது என்னன்னு கேட்டா, தங்களுக்கு ஒரு பதவி வேணும்னு கேட்டாலே தவிர எங்களுக்கு எம்பெருமானுடைய சேஷத்துவம் வேணும் அப்படின்னு அவெல்லாம் கேட்கலையா, எம்பெருமானுடைய கைங்கரியம் வேணும் அப்படின்னு கேட்கல, எங்களுக்கு ஒரு பெரிய பதவியா வேணும் அப்படின்னு கேட்டார். அப்போ ஐஸ்வர்ய பிரவணர்கள் ஐஸ்வர்யம் வேணும்னு கேட்கிறா அவர்கள்லாம், நான் அப்படி இல்லையே, ஐஸ்வர்ய பிரவணராக இருக்கிற சிவன் நான் அரண் நான்முகன் இவர்கள் கூட எம்பெருமானுடைய திருவடியை போக்கியமாக நினைக்கிறார்கள் அப்படின்னா, அப்ப எனக்கு நீ அதை கொடுக்க வேண்டாமா, நான் ஒன்னும் ஐஸ்வர்ய பிரவணன் இல்லையே, நான் எல்லாவற்றையும் விட்டு விட்டு உன்னை சேவிக்கிறதுக்காக வந்திருக்கேன், அதனால பிரயோஜனாந்தர பரர்க்கு சுலபமான திருவடிகளையை அனன்ய பிரயோஜனான நான் கிட்டிகைக்கு கூப்பிட வேண்டுவதே அப்படிங்கிறார். வேற ஏதோ பரனை கேட்பதற்காக சிவனும் நான்முகனும் இருக்கான், ஆனா அவர்கள் கூட எம்பெருமானுடைய திருவடி போக்கியமானதுன்னு புரிஞ்சுட்டு இருக்கார். ஆனால் நான் எந்த பரனை எதிர்பார்க்காமல் இந்த திருவடியை அனுபவிக்கணும்னு நினைக்க வேண்டியவன் நினைக்கிறவன் எனக்கு போய் இவ்வளவு கட்டும்படி ஆயிடுச்சேன், உனக்கு ஆக்கிரந்தனம் பண்ணணுமா, அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அனுகிரகத்தை எங்களுக்கு கொடுக்க கூடாதா அப்படின்னு அர்த்தம். என்று கல் சேர்வது அந்தோ, நான் அப்படிப்பட்ட எம்பெருமானை என்று சேர்வது, அரண் நான்முக நேர்த்தும் செய்யனன் திருப்பாதத்தையான் நிலநீர் எரிகால் விண்ணுயிர் என்று வைதாம் முதலாம் முற்றுமாய் நின்றிருந்தாய். இந்த மாதிரி சகல வஸ்துகளுக்கும் முற்றுமாய் நின்றவன், அதுக்குள்ள அந்தரியாமையா இருந்தவன் என்று அர்த்தம். இந்தாயோ குன்றெடுத்து ஆனிரை மேய்த்து அவை காத்தையும் கூத்தாவோ, ஆனிரை மேய்த்தவன் ஆனிரை காத்தவன் ஆனிரை காத்த எங் கூத்தாவோ அப்படிங்கிற கூத்தன் அப்படின்னு கேட்டான்னா விசித்திரமான சரித்திரத்தை உடையவன், திவ்ய லீலைகளை உடையவன் அப்படின்னு அர்த்தம். கோவர்தன உத்தரணம் பண்ணி பசுமாடுகளை எல்லாம் ரட்சிக்கிற ஒரு திவ்ய லீலையை உடையவன், அதைத்தான் கூத்தன் என்பதாக சொல்லுகிறார். ஒரு செய்யனின் திருப்பாதத்தை இருக்கு, செய்யன சிவந்த அப்படின்னு அர்த்தம், தாமரை பூ போல அப்படின்னு போனதனை சொன்னாரு இல்லையோ, இப்போ அதைத்தான் கொஞ்சம் நல்லா வியாக்கியானம் பண்ணும்படியாக செய்யனின் திருப்பாதத்தை அப்படின்னு சாதிக்கிறார். பிரம்மேசானாதிகளுக்கும் கூட ஸ்பிருகணீய நிரத்தி செய்ய போக்கியமான உன் திருவடி மலர்களை என்றோ நான் சேர்வது என்று கூப்பிடுகிறான். குண்டடத்து ஆனிரை மேத்து அவை காத்த எங் கூத்தாவோ, மூணாவது பாசம், காத்த எங் கூத்தாவோ மலையேந்தி கண்மாறி தன்னை பூத்தன்றுடாய் முடியாய் புனை கொன்றை அன் செஞ்சடையாய் வாய்த்தையன் நான் முகனே வந்தன் ஆறு இருநீ ஆனால் ஏத்தரும் கீர்த்தியினாய் உன்னை எங்கு தலைப்பைவனே. ஏத்தரும் கீர்த்தியினாய், ஸ்தோத்திரமன ஸ்தோத்திரமன அருமையான கீர்த்தியை உடையவன், ஸ்தோத்திரமணி முடியாதபடி நிறைய கீர்த்தியை உடைய பெருமானே உன்னை எங்கு தலைப்பைவனே, நான் எப்போது உன்னை வந்து சேருவேன், உன்னை எந்த இடத்திலே வந்து நான் தலைப்பைவனா கிட்ட வருவேன் என்பதாக அர்த்தம். காத்த என் கூத்தா, பசுமாடுகளையெல்லாம் காத்தவனே, என் கூத்தான எப்படிப்பட்ட திவ்ய லீலையை உடையவனே, கலையேந்தி கல்மாறி தன்னை கலை மலையேந்தி கண் மாறி தன்னை அப்படின்னு நல்லா கோவர்தன மலையை எடுத்து கல் மழை பெய்யும் போது அந்த கோவர்தன மலையை எடுத்து கண் மழையை நின்றும் காத்தவன், கண் மாறி தன்னை காத்தவன் அப்படின்னா கல்மழையா பொழிஞ்சுதான், வெறும் ஜலமழை இல்லையா, கட்டி கட்டியா மழை பெய்யுது, அதை காத்தவன் அப்படின்னா அதை நிவாரணம் பண்ணவன் அதை ஒழித்தவன் என்பதாக அர்த்தம். காத்த எங் கூத்தாவோ, இங்க எங் கூத்தா அப்படின்னு ஒண்ணு அழகா சொல்ற, அதாவது எம்பெருமானுடைய திவ்ய சேஷ்டங்கள் எனக்கு பரம போக்கியங்கள் என்பதாக அர்த்தம். மலையேந்தி கண்மாறி தன்னை கல்லெடுத்து கல்மாறி காத்தா என்றும் திருமங்கேழ்வார் சொல்ற மாதிரியாக, இந்த சாதாரண மழையா பெஞ்சா பரவாயில்ல, கல் மழை பெஞ்சானா அப்ப கல்லை எடுத்துட வேண்டியது தானே, இவரும் கல்லை எடுத்தாராம், இந்திரன் அவனால முடிஞ்ச கல்லை மழையா பெஞ்சா, பெருமாள் அவரால் முடிஞ்சது கோவர்தன கிரியே கொடைய பிடிச்சுட்டார், ஏன்னா இந்திரனால முடிஞ்ச அளவு கல் மழை பெஞ்சான்னா அப்ப பெருமாளால முடிஞ்ச அளவு பெரிய கல்லை எடுத்து வச்சுட்டாரு,
அதான் கல் எடுத்து கல் மாறி காத்தான் அப்படிங்கிறது. உன்னால் அந்த குட்டிகள் தான் போட முடியும், என்னால் பெரிய கல்லை பிடிச்சென்று இருக்க முடியும் என்பதாக. அதனால மலை ஏந்தி கல் மாறி தன்னை காத்தையும் கூத்தாவோ. பூத்தந்துடாய் முடியாயே தந்துடாய், பூ புஷ்பத்தோடு கூட குளிர்ச்சியான திருத்துழாயை தன்னுடைய முடியிலே சூடியவன். பூத்தன்றுடாய் முடியாய் அப்படின்னு இந்த பிள்ளான் ரெண்டையும் சேர்த்து சொல்ற. அதாவது என்ன கேட்டா, ததீன சுரூப சதுர்முக பசுபத்தி பிரபிருத்திகனாய் ததீன மத்ஸ்வரூபனுமாய் யத்தா சங்கியாரஹிதமாகையாலே அசக்கியஸ்தவமான கல்யாண குண விசிஷ்டனுமாய் இருந்தவனே. இது இருக்கட்டும், இதனுடைய அர்த்தம் அப்புறம் பார்க்கறோம். இப்போ வருஷ பீடிதமான பசுக்களை ரட்சித்தருளுகைக்காக ஸ்ரீ கோவர்தனத்தை எடுத்துக்கொண்டு நின்றருளின உன்னுடைய தரிசனீயமான அந்நிலையையும் அப்போது திருவாயர் திருத்துழாயை கொண்டு ஒப்பித்தருள பண்ணின அவ்வழகையும் கேவலம் உன்னுடைய கிருப்பையாலே என்றோ காண்பது என்கிறார். மலை ஏந்தி கல்மாறி தன்னை காத்தையும் கூத்தாவோன்னு சொல்லிட்டு உடனே கூத்தந்துழாய் முடியாய் அப்படின்னு சொல்ல முடியினாலே, எம்பெருமான் அங்கே கோவர்தன கிரியை பிடித்து கொண்டு ஏழு நாள் நிற்கிறான். கோவர்தன கிரியை ஏந்தி கொண்டு ஏழு நாள் நிற்கிறானாம். அந்த ஏழு நாளும் எம்பெருமானை சேவித்துக் கொண்டே இருக்கிறார்கள் அப்படின்னு கோவர்தனத்தை எடுத்துக்கொண்டு நின்றவர்கள் உன்னுடைய தரிசனீயமான அந்நிலையையும் இவர்கள்லாம், அது பெரிய பாக்கியம். ஏழு நாள் எங்கேயும் போகக்கூடாது, பெருமாள் தான் சேவிச்சு இருக்கணும்னு சொல்ற மாதிரியாக ஏழு நாள் கண்ணனை பார்க்கறதுக்கு அப்புறம் வேற எங்கேயும் போக வேண்டாம். மாடு மேய்க்கணுமே, நான் மாடெல்லாம் இங்கேயே மேய்ச்சிக்கலாம், இங்கே இருங்கோ, யாரும் எங்கேயும் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டான். அப்படி ஒரு மழை, யாரும் எங்கேயும் போகவும் முடியாது, கண்ணனை தவிர வேற பார்க்கவும் முடியாது, வெளியில எங்கேயும் போகவும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில அவர்கள் கண்ணனையே சேவித்து ஆனந்தப்பட்டு கொண்டிருந்தார்கள். அப்போ அந்த கண்ணனுக்கு ஏதாவது சமர்ப்பிக்கணுமேனு புஷ்பத்தை சமர்ப்பித்தார்கள், திருத்துழாயெல்லாம் சமர்ப்பித்தார்கள். எம்பெருமானுடைய அழகுக்கு ஏத்த மாதிரியாக திருவாயர் திருத்துழாயை கொண்டு ஒப்பித்தருள பண்ணினா, அதை வச்சு அலங்காரங்கள்லாம் பண்ணாலாம். கண்ணா நீயே கொஞ்சம் மாலையை போட்டுக்கோன்னா சொல்ல முடியாது, ஏன்னா ஒரு கையில கோவர்தன கிரியை வச்சுட்டு இருக்கான், இன்னும் அந்த கையை மடக்கினான்னா கிரி கீழ் வந்துடும். அதனால அப்படியே நின்று இருக்கான். இவர்களே நம்ம கோயில பெருமாளுக்கு மாலை சாத்திர மாதிரியாக கண்ணனுக்கு தம் கைகளாலேயே மாலையை சாத்தி, தம் கைகளாலேயே திருத்துழாய் மாலையை சாத்தி அவனுக்கு சீதளமாக குளிர்ந்ததாக இருக்கணுங்கிறதுக்காக கண்ணனையே பார்த்து கொண்டு இருக்காரு. ஆத்து பெருமாளுக்கு அவாலே மாலை சாத்தி, அவாலே திருத்துழாய் சாத்தி, அவாலே பார்ப்பா சில பேர் இவ்வளவு அழகா இருக்குன்னு பார்த்து ரசிப்பார்கள். அந்த மாதிரியான ஒரு வைபவம் இவர்களுக்கு. நான் அதெல்லாம் பரம பாக்கியம் இதெல்லாம். அதனால கண்ணனை நீயே போட்டுக்கொள்ளும் சொல்ல முடியாது, அப்படிப்பட்ட ஒரு காலம். அதனால பூத்தந்துடாய் முடியாய் அப்படின்னு இது ரெண்டையும் சேர்த்து பார்த்துவது, அப்போது திரு ஆயர் திருத்துழாயை கொண்டு ஒப்பித்தருள பண்ணி நான் அவ்வழகையும், எம்பெருமானுடைய அழகே ஒரு அழகு, அதுலயே அலங்காரமும் பண்ணியாச்சுன்னா அலங்காரம் பண்ணாமே கண்ணன் அழகா இருக்கும். அதில் இன்னும் புஷ்பங்கள் எல்லாம் சாத்தி, திருத்துழாயெல்லாம் சாத்தி இன்னும் அலங்காரம் பண்ணி பண்ணி பார்க்கறாங்க. ஏழு நாள் ஏழு அலங்காரம் பண்ணிட்டான். யாரு? கோபர்கள். வெறும் கோபர்கள் நான் சொல்றேன், பிள்ளை என்ன சொல்றேன், திரு ஆயர் அப்படிங்கிற திருவாய்ப்பாடியில இருக்கக்கூடிய திரு ஆயர்கள் திருத்துழாயை கொண்டு அப்படின்னு அழகா சாதிக்கிற திரு ஆயர்கள் அவர்கள் தான். ஏன்னா எம்பெருமானையே சேவிச்சுட்டு இருக்கா, எம்பெருமானையே அலங்காரம் பண்ணின்னு. அதனால பெருமாளுக்கு அலங்காரம் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியம். அப்பா ஏழு நாள் நிம்மதியாக உன்னையே பார்த்துட்டு இருக்கேன், இன்னும் ஏழு நாள் பிரம்மோத்சவம் மாதிரியாக ஏழு விதமாக அலங்காரம் பண்ணி கிருஷ்ணனுக்கு ஆச்சரியமாக கோவர்தன கிரிதாரியான எம்பெருமானை சேவிச்சின்ற காலம். இது ஒரு தரிசன சப்தாகம் அப்படின்னு சொல்ற வழக்கம் அதெல்லாம். அதாவது ஸ்ரீமத் பாகவதம் இருக்கும், அது வந்து ஏழு நாள் சப்தாகம் பேரதுக்கு, ஏழு நாள் பாராயணம் நடக்கும், ஏழு நாள் உபன்யாசம் நடக்கும். பாராயண உபன்யாசமும் மாற்றி மாற்றி கேட்டுண்டும் படிச்சுண்டும் ஆனந்தமா இருக்கும். அந்த மாதிரியாக இவர்களுக்கு ஏழு நாள் தரிசன சத்தாகும். கேட்கறது பாடுறதெல்லாம் கிடையாது, கண்ணனை பார்த்துட்டே இருக்கணும் ஏழு நாள், வேற எதையும் பார்க்க வேண்டாம் அப்படின்னு ஒண்ணு கிடைச்சுதான். அந்த பாக்கியத்தை கொண்டாடுற அதான் தரிசனீயமான அந்நிலையும் அப்படின்னு. எப்போ எப்படிப்பட்ட ஒரு சேவை இது கோவர்தன கிரிதாரியோட சேவை. என்னதான் நாம அலங்காரம் பண்ணா கூட கோவர்தன கிரி பிடிச்சு வச்சு அலங்காரம் பண்ண முடியும். எத்தனையோ ஊர்ல கோவர்தன கிரிதாரி எம்பெருமானுக்கு அலங்காரம் சாத்துவார்கள், காளியமர்தனம் அலங்காரம் சாத்துவார்கள். எல்லாம் இருந்தாலும் மலையா நம்ம பிடிக்க முடியும், மலை மாதிரி அட்டையில் ஒன்று பண்ணி வச்சுப்பா, அதான் ஏதாவது பண்ணலாம் அவ்வளோதான். ஆனால் சாட்சாத்தா நேர எம்பெருமானை சேவித்தவர்கள் இவர்கள்லாம். அதுக்கப்புறம் கொன்றையன் செஞ்சடையாய் வாய்த்தையன் நான் முகனே அப்படின்னு ரெண்டு விஷயம் சொல்ற. கொன்றையன் செஞ்சடையாய் அப்படின்னா கொன்றை பூவோட இருக்கக்கூடிய அழகிய
செஞ்சடையை உடையவனே, சடாமுடியனான சிவபெருமானை கூப்பிடுகிறார். வாய்த்தையன் நான்முகனே அப்படின்னு, என்னுடைய நான்முகனே அப்படின்னு பிரம்மாவை கூப்பிடுகிறார். அதுல வாய்த்த அப்படின்னா எனக்கு வந்து வாய்ச்சிருக்குன்னு சொல்றாள்யோ சில பேர், பிறந்தன் அர்த்தம். இந்த பையன் எனக்கு வந்து வாய்ச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவான், வேடிக்கையா சொல்வார்கள். பிறந்தவனான, அதாவது பெருமாளுக்கே சாட்சாத்தாக பிறந்தவனான என் நான்முகனே அப்படின்னு, உனக்கு புத்திரனாக பிறந்தவனான என்னுடைய சதுர்முகனே அப்படின்னு. இங்கேதான் ஒரு விஷயம், அது என்ன என் நான்முகனே அப்படின்னு சொல்றார். பிரம்மாவை போய் என் நான்முகனே ஏன் சொல்றார் அப்படின்னா, அதான் பிரம்மாவை சொல்லல, நான்முகனேன்னா நான்முகனுக்கு அந்தரியாமியான பெருமானேன்னு அர்த்தம். கொன்றையன் செஞ்சடையாய் அப்படின்னா சடையுடைய சிவனுக்கு அந்தரியாமையான பெருமானே, அதான் தான் என் என்ன சொல்றார். அவளை பார்த்து நீங்களாம் என்ன சேர்ந்தார்கள் அப்படின்னு சொல்லல, ஆனா கொன்றை அன் செஞ்சடையான சிவனுக்கு அந்தரியாமையாக இருப்பவனே, வாய்த்த நான்முகனுக்கும் அந்தரியாமையாக இருப்பவனே அப்படின்னா, அதனால்தான் என் அப்படிங்கிறது சேர்றது. கொன்றையன் செஞ்சடையாய் அப்படின்னும் போது இன்னொரு அழகான விஷயம், இதுக்கு முன்னாடி பூத்தந்துடாய் முடியாய் அப்படின்னு சொல்லி கொன்றையன் செஞ்சடையாய், எம்பெருமானுக்கு இருக்கிறது முடி, இவனுக்கு இருக்கிறது சடை. எம்பெருமானுக்கு இருக்கிறது அழகான முடி, இவனுக்கு இருக்கிறது செஞ்சடை. எம்பெருமானுக்கு பூ தந்துடாய், இவனுக்கு கொன்றையன் செஞ்சடை அப்படின்னு வித்தியாசங்கள்லாம் அழகா இருக்கு. இவர் இப்படிப்பட்ட சிவனுக்குள்ளேயும் அந்தரியாமையாக எம்பெருமான் இருந்துட்டு இருக்கான் அப்படின்னு, அந்த முடியிலேயே வித்தியாசம் தெரியும் அப்படிங்கிறார். ஏன்னா கேசவன் எம்பெருமானுக்கு திறனாமா, இவனும் சடாமுடியை தரிச்சுருக்கான், எம்பெருமான் கிரீட்டத்தை தரிச்சுருக்கான், அவன் ஜட்டையை தரிச்சுருக்கான், இந்த மாதிரி வித்தியாசங்கள்லாம் கொஞ்சம். அதனால அந்த சிவனுக்குள்ளே அந்தரியாமையாக இருப்பவனே, பிரம்மாவுக்குள்ளே அந்தரியாமையாக இருப்பவனே, வந்து என் ஆருயிர் நீ ஆனால் ஏத்தரும் கீர்த்தினாய் உன்னை எங்கு தலைப்பைவனே. வந்து என் ஆருயிர் நீ ஆனால், என்னுடைய ஆருயிர் அதாவது என்னுடைய சொரூபத்தை மொத்தமும் வியாபிச்சு இருக்கக்கூடியவன், சர்வ நிர்வாகனான இருக்கக்கூடியவன் நீதானே, அப்படி நீ இருக்கும் பொழுது உன்னை எங்கு தலைப்பெய்வனே அப்படின்னு, உன்னை நான் எங்கே கிட்ட போகிறேன். வந்தேன் ஆறுயிர் நீ ஆனால், எனக்கு ஆறுயிராக, ஆறுயிர்னா என்னுடைய சொரூபஸ்திதி பிரவிற்த்திக்கெல்லாம் காரணமாக நீ இருக்கும் பொழுது நான் உன்னை எங்கே சேவிக்கப் போகிறேன். அதாவது நீ இப்படி இருக்கும்போது, சர்வ நிர்வாகனாக நீ இருக்கும் பொழுது உன்னுடைய கருணை தவிர எனக்கு வேற எதுவுமே கிடையாது என்பதாக அர்த்தம். உன்னை என்றோ காண்பது எங்கு தலைப்பை வேணா என்று நான் சேரப்போகிறேனே அப்படின்னு அர்த்தம். இங்க வந்து வாய்த்த என் நான் முகனே வெந்தா வந்து என் ஆறு இர் நீ ஆனால், நீ என்னுடைய ஆறுயிர் ஆனால், எனக்குள்ளே வியாபித்து என்னை சகல விதமாக ரட்சிப்பவனாக நீ இருக்கும் பொழுது, ஏத்தரும் கீர்த்தியனாய் உன்னை ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு அருமையான கீர்த்தியை உடையவன், அரிய அதாவது ஸ்தோத்திரம் பண்ணி முடியாதபடியான கீர்த்தியை உடையவன் நீ, அப்படிப்பட்ட உன்னை எங்கு தலைப்பைவேனே, நான் எங்கு அடைவேன், எங்கே கிட்ட போகிறேன், உன் கிருப்பை ஒழிய எனக்கு வேறு கதி இல்லை என்றபடி அப்படின்னு முடிச்சிட்டார். என்ன ஏத்தரும் கீர்த்தியினாய்லாம் சொல்லிருக்காரு இல்லையோ, அதனால எனக்குள்ள அந்தரியாமையா நீ இருக்கும்போது நான் உன்னை தவிர வேற எங்க போனோம், ஆனால் நான் உன்னை என்னைக்கு நான் சேரப்போறேங்கிறத நீ பார்த்துக்கொள் என்பதாக அர்த்தம். காத்தையங்கூத்தாவோ மலையேந்தி கண்மாறி தன்னை பூத்தந்துழாய் முடியாய் புனை கொன்றையன் செஞ்சடையாய் வாய்த்தையன் நான் முகனே வந்தென் ஆறு இரநீயானால் ஏத்தரும் கீர்த்தினாய் உன்னை எங்கு தலைப்பெய்வனே. எப்பிள்ளான் வந்து தொததீன சுரூப சதுர்முக பசுபதி பிரபிருதிகனாய், சதுர்முகன் பசுபதி சிவன் பிரம்மா எல்லாவாக இருக்கிறவர் எம்பெருமான், ததீன மத்ஸ்வரூபனுமாய் இயத்தா சங்கியாரஹிதமாகையாலே அசக்கியஸ்தவமான கல்யாண குண விசிஷ்டனுமாய் இருந்தவனே அப்படின்னு. அப்புறம் வந்து வந்து என் ஆறுயிர் நீ அப்படின்னு சொன்னாரோ இல்லையோ, அதனால பிரம்மா சிவன் போல எனக்கும் அந்தராத்மாவாக இருக்கக்கூடியவன் நீ, அப்புறம் ஏத்தரும் கீர்த்தினாய் அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்ண முடியாதபடி அளவில்லாத கீர்த்தியை உடையவன், வருஷபீடிதமான பசுக்களை ரட்சித்தருளிகைக்காக ஸ்ரீ கோவர்தனத்தை எடுத்துக்கொண்டு நின்றருளின உன்னுடைய தரிசனீயமான அந்நிலையையும் அப்போது திருவாயர் திருத்துழாயை கொண்டு ஒப்பித்தருளப் பண்ணின அவ்வழகையும் கேவலம் உன்னுடைய கிருப்பையாலே என்றோ காண்பது என்கிறார்.
நான் என்னைக்கு நான் காணப்போகிறேனோ அப்படின்னு என்பதாக தாற்பயம். காத்தையங்கூத்தாவோ மலையேந்தி கண்மாறி தன்னை பூத்தந்துழாய் முடியாய் புனை கொன்றையன் செஞ்சடையாய். புனைந்த கொண்டையை உடையவன், புனை கொன்றை அப்படின்னா புனைந்த கொன்றை பூவை உடையவன், தொடுத்து வைக்கப்பட்ட கொன்றை பூவை உடையவன் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் ருத்ரனுக்கும் இவருக்கும் அந்தரியாமையா இருக்கக்கூடியவனே அப்படின்னு. உன்னை எங்கு தலைப்பை வேணும் அப்படின்னு உன்னைங்கிறச்சேன். முன்னாடி கோவர்தன தரணத்துல எம்பெருமானை சேவித்தபடினாலே அப்படிப்பட்ட உன்னை நான் எப்பொழுது சேவிக்க போகிறேனோ என்பதாக தாத்பரியம். எங்க தலைப்பை வந்தான் எழில் மூவுலகும் நீயே அங்குயரும் உக்கண் பிரான் பிரம பெருமான அவன் நீ வெங்கதிர்வச்சிறக்கை இந்திரன் முதலா தெய்வம் நீ கொங்களர் தன்னந்துராய் முடி என்னுடைய கோவலனே அப்படின்னு. இந்த பிரம்மா சிவன் முதலானவர்களுக்குள்ள அந்தரியாமியாக எம்பெருமான் இருக்கான்னு போன பாசுரத்திலே சொன்னார். இந்த பாசுரத்திலே அவர்களுக்கு அந்தரியாமியாக இருப்பது மட்டுமில்லாமல் அவர்களுடைய ஐஸ்வர்யம் மொத்தத்தையும் எம்பெருமான் தான் அவர்களுக்கு அனுகிரகம் செய்தும் இருக்கிறான். பிரம்மா பிரம்மாவா இருக்கார், சிவன் சிவனா இருக்கார்னா எம்பெருமான் தான் சகலத்தையும் அனுகிரகம் பண்ணியிருக்கிறான். அவனுடைய பிரசாதம் தான், அவனுடைய அனுகிரகம் தான் அர்த்தம். அப்படி பிரம்மாவுக்கும் சிவனுக்கும் அனுகிரகம் பண்ணவர் என்னுடைய பிரதிபந்தகத்தை போக்கி அடியனையும் உன் திருவடிகளிலே சேர்த்து கொள்ள வேணும் என்பதாக பிரார்த்திக்கக்கூடிய ஒரு பாசுரம் இது. எங்கு தலைப்பை வந்தான், நான் எங்கு போய் யாரிடம் போய் நிற்பேன், எழில் மூவுலகும் நீயே அப்படின்னு அழகா இருக்கக்கூடிய மூ உலகமும் நீதான், மூலகுக்கும் அந்தரியாமையாக இருப்பவன் நீதான். அங்கு உயர் முக்கன் பிரான் பிரம பெருமான் அவன் நீ, அங்கே உயர்ந்தவனாக சொல்லப்படக்கூடிய முக்கன்பிரான் பிரம பெருமான் எல்லாம் நீதான். முக்கன் பிரான் முக்கன் பிரானா இருப்பது ஒன்னாலே, பிரம பிரான் பிரம பெருமானாக இருப்பது ஒன்னாலே அப்படின்னு அர்த்தம். போன பாசுரத்துல இப்படியே அர்த்தம் சொல்லும்போது சிவன் சொன்னா சிவனுக்கு அந்தரியாமி, பிரம்மானா பிரம்மாவுக்கு அந்தரியாமின்னு சொன்னார். இந்த பாசுரத்துல மறுபடியும் அதே அர்த்தம் சொன்னா வச்சுக்கோங்க, அப்போ சுவாரஸ்யமா இருக்காது. போன பாசுரத்துல சொல்லியாச்சே, இங்க என்ன தனியா சொல்றான்னு கேள்வி வரும். அதனால என்ன பண்றா, அங்க வந்து அவளுக்குள்ள அந்தரியாமியா இருந்ததுன்னு சொன்னார், இப்ப வந்து அவர்களுக்கு ரட்சகனாக அதாவது அவர்களுக்கும் அந்த பதவியை கொடுப்பவனாக இருக்கிறவன் அப்படிங்கிற விஷயத்தை இங்க சொல்றார். பிரம்மேசானாதி சகல ஜந்துக்களுடைய சத்தா மாத்திரமேயோ தத் சங்கல்பா எத்தம் அவர்களுடைய ஐஸ்வர்யமும் தத் பிரசாதாதீனம் பிள்ளான் சாதிக்கிறார். அவர்கள்லாம் இருக்கானே இருக்கானாலே எம்பெருமான் காரணம், ஏன்னா அந்தரியாமே பெருமாள் இருக்கான்னு சொன்னார். இருக்கிறது மட்டும் இல்லாமல் அவர்கள் அந்த பதவியில் இருக்கள், அதுக்கும் எம்பெருமானுடைய அனுகிரகம் தான் காரணம். ஆதலால் பிரதிபந்தகத்தையும் போக்கி அருளி அடியேனே உன் திருவடிகளிலே சேர்த்தருள வேணும் என்கிறார். இதான் முக்கியமான விஷயம். அப்படிப்பட்ட நீ என்னுடைய பிரதிபந்தகத்தையும் போக்கி உன்னுடைய திருவடிகளே சேர்த்தருள் வேணும். இங்க வந்து கொங்கலர் எம்பெருமானை சொல்லி, இப்போ பிரமன் சிவன் மாத்திரம் இல்லை, அங்கு உயர் முக்கன் பிரான் பிரம பெருமான் அவன் நீ வெங்கதிர் வஜ்ஜிரக்கை இந்திரன் முதலா தெய்வம் நீ. இந்திரன் வேற எடுக்கிறார், வஜ்ரக்கை இந்திரனை பத்தி சொல்லும்போது வஜ்ரஹஸ்தன் வஜ்ரபாணி வஜ்ராயுதன் அப்படின்னு பெயர். வஜ்ரஹஸ்த புரந்தரகன் வேதம் வரும். அதனால அந்த இதுல வஜ்ரஹஸ்தனா இருக்கக்கூடியவன் இந்திரன். வெங்கதிர் அப்படின்னா நல்ல வெப்பத்தோடு இருக்கக்கூடிய கிரணங்களை உடைய வஜ்ரஹஸ்தனாக இருக்கக்கூடியவன் அந்த இந்திரன் முதலா தெய்வம் நீ. இந்திரன் மட்டுமல்ல, இன்னும் என்னென்ன தெய்வம் இருக்கோ எல்லாவுமாக நீ இருக்கிறாய், அதாவது எல்லா தெய்வத்தையும் தெய்வமாக ஆக்கி கொண்டு நீ இருக்கிறாய் அப்படின்னு அர்த்தம். அதெல்லாம் தெய்வமானதே உன்னுடைய அதீனத்தினாலதான். அதனால என்னன்னு கேட்டா, கொங்கலர் தன்னந்துராய்முடி என்னுடைய கோவலனே. கொங்குனா தேன், அலர்னா மலர்ந்திருக்கிறார், நல்ல தேனோடு கூட மலர்ந்திருக்கக்கூடிய தன்னந்துழாய்முடி, நல்ல குளிர்ந்த அழகான திருத்துழாயை தன் முடியிலே தரித்திருக்கிறவன் என்னுடைய கோவலன், என்னுடைய கோபாலன் அப்படின்னு. உன் அழகை என் மனசுக்கு பிரகாசிப்பித்த கோபாலனே எழில் மூவுலகும் நீயே அப்படின்னு. அதாவது லோகத்துல ஏதாவது பெருமை இருந்தால் அது கண்ணன் தான், சிவனுக்கு ஏதாவது பெருமை இருந்தால் அது எம்பெருமானுடைய அனுகிரகம், பிரம்மனுக்கு ஏதாவது பெருமை இருந்தால் அது எம்பெருமானுடைய அனுகிரகம். வெங்கதிர் வஜ்ரக்கைன்னு வேதம் சொல்லும்படியாக வஜ்ரபாணியாங்கிற ஒரு பெருமையே ஒரு தனிப்பெருமை, அந்த பெருமை அவனுக்கு இருக்குன்னா அதுக்கு காரணமும் எம்பெருமான் தான். அதனால இன்னும் என்னென்ன தெய்வம் இருக்கோ எல்லா தெய்வத்துக்கும் அந்தந்த தெய்வத்தன்மையை கொடுத்திருப்போன் எம்பெருமான்,
கொங்கலர் தன்னந்துழாய்முடி என்னுடைய கோவலனே. அப்படிப்பட்ட எம்பெருமான் என்னுடைய கோவலனாக, என்னுடைய கோபாலனாக, தன்னுடைய பெருமையெல்லாம் எனக்கு புரி வைக்கும் கோபாலனாக எம்பெருமான் இங்கே வந்திருக்கிறான். அந்த பிரம்மாதிகளுக்கும் புருஷார்த்தங்களே கொடுத்தால் போலே என்னுடைய அபிமதத்தையும் நீதானே செய்தொருள வேணும் என்று கருத்து அப்படின்னு கருத்து சொல்லிட்ட. பிரம்மாதிக்கு பிரம்மாவளுக்கு அந்தந்த பதவியெல்லாம் கொடுத்தியோ, அவள் கேட்டதை கொடுத்தியோ இல்லையோ, மாதிரி எனக்கும் நான் கேட்கறது கொடுக்கணும். உன்னுடைய திருவடிகளை திருவடிகளிலே என்னை சேர்த்தருள வேணும், அதனால் அவர்களுக்கு செய்த மாதிரி எனக்கும் செய் என்பதாக அர்த்தம். எங்கு தலைப்பை வஞ்சான் எழில் மூவுலகும் நீயே, அங்குயர் முக்கன் பிரான் பிரம பெருமான் அவன் நீ, வெங்கதிர் வஜ்ஜிரக்கை இந்திரன் முதலா தெய்வம் நீ, கொங்கலர் தன்னந்துழாய் முடி என்னுடைய கோவலனே, என்னுடைய கோவலனே என்பதாக ஆரம்பித்து அடுத்த பாசனம், அது நம்ம அப்புறம் பார்க்க போறோம். இப்போ வந்து ஸ்லோகம், சுவாமி சாய்ச்ச ஸ்லோகம் பார்க்கும்போது, நாபி பத்மோஜ்வலத்வாத் விதிசிவ பஜனீயாங்கிரி பாவாத் கவாஞ்ச திராணாத்யை சர்வபூதாந்தர நியமனதஹ சம்ஸ்ருதே பவ்ய பாவாத் ब्रह्माद्यापद्विमोक्षात् असुरनिरसनात् त्रातरक्षोऽनुजत्वात् स्वीयाक्रन्दापहारी भवति च भगवान् इत्यवादीत् छटारिः. எம்பெருமான் தன்னுடைய பக்தர்களுடைய கூப்பாடு கதறுதல் அதை போக்கி அருளுபவன் அப்படின்னு சொல்றார். அதுல முதல் பாசுரத்திலே நாபி பத்மோஜ்வலத்வாத், நாபி பத்மத்தினாலே உஜ்வலனாக இருக்கக்கூடியவன் அப்படிங்கிற பெருமை, பிரகாசிக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். எம்பெருமானுக்கே இருக்கக்கூடிய ஒரு தனிப்பெருமை இந்த நாபி பத்மம் என்பது. எப்படியானால் புண்டரீகாட்சன் அப்படிங்கிறது எம்பெருமானுக்கே இருக்கக்கூடிய பெருமை, வேற யாருக்கும் கிடையாது. தாமரைக்கண் அப்படிங்கிறது பெருமாளுக்கு மட்டும்தான். க புண்டரீக நயனஹா புருஷோத்தமக்காகான்னு கேட்கிறார் ஆளவந்தார். புண்டரீகாட்சன் யாரு சொல்லுங்க பார்ப்போம். அந்த மாதிரியாக நாபி பத்மத்தினாலே பெருமைங்கிறது எந்த பெருமாளுக்கு உண்டு, யாருக்கு உண்டு சொல்லுங்கள் என்பதாக. நாபி பத்மத்தினாலே பிரகாசிக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் விதி சிவ பஜனாத்து பஜனீய அங்கிரிபாவாத்து, பிரம்மா சிவன் இவர்கள்லாம் சேவிக்கும்படியான திருவடியை உடையவன் என்று அர்த்தம். இரண்டாவது பாசுரத்திலேருந்து ஆரம்பிச்சு இரண்டாவது பாசுரம், மூணாவது பாசுரம், நாலாவது பாசுரம், இதில் எல்லாத்துலேயும் பிரம்மா சிவன் இவளை பத்தி எல்லாம் வருது. அது மாதிரி ஐந்துல கூட வரும்போல இருக்கு, இல்லை நாலுல வந்திருக்கு. அப்போ ஒவ்வொரு பாசுரத்திலையும் ஒவ்வொரு விஷயம் சொல்றேன். இரண்டாவது பாசுரத்தை சொல்லும்போது பிரம்மாவும் சிவனும் எம்பெருமானுடைய திருவடியை ஸ்தோத்திரம் செய்கின்றனர் அப்படின்னு வந்தது. மூன்றாவது, அதாவது என்ன வந்து கேட்டோம்னா, அரண் ஆண்முகனேத்தும் செய்யனின் திருப்பாதம் என்பதாக வந்தது. மூன்றாவது பாசுரத்திலே சொல்லும்போது பிரம்மனே சிவனேன்னு கூப்பிடுற அந்தர்யாமியாக இருக்கக்கூடியவன் பெருமான் அர்த்தம். நான்காவது பாசுரத்தில் வரும்போது பிரம்மனுக்கும் சிவனுக்கும் அந்தந்த தேவதா பதவியை கொடுத்து ரட்சித்தவன் பெருமாள் அப்படிங்கிற விஷயத்தை, அங்குயர் முக்கன் பிரான் பிரம பெருமான் அவன் நீ, வெங்கதிர் வஜ்ஜிரக்கை இந்திரன் முதலா தெய்வம் நீனு, சகல தேவர்களுக்கும் தேவர்களாக அவர்களை ஆக்கி பெருமை சேர்த்தவன் எம்பெருமான் என்பதை சொன்னார். அதனால ஒவ்வொரு பாசுரத்திலுமே இவர்களை பத்தி பெருமை வருது. இரண்டாவது பாசுரத்துல அவர்களாலே சேவிக்கப்படக்கூடிய திருவடியை உடையவன் அப்படிங்கிற அர்த்தம் வந்தது. அப்புறம் திராணாத்யை, அப்புறம் மூணாவது பாசுரத்துல கவாஞ்ச திராணாத்யைஹி அப்படின்னு கல் குன்றெடுத்து பசுமாடுகளையெல்லாம் ரட்சித்தவன், காத்தையும் கூத்தாவோ அலையேந்தி கல்மாறு தன்னை அப்படின்னு எம்பெருமானுடைய ரட்சண வைபவத்தை பார்த்தோம். சர்வபூதாந்தர நியமனதஹா அடுத்த பாசுரத்திலே நாலாவது பாசுரத்திலே எழில் மூவுலகும் நீயே அப்படின்னு சொன்னபடினாலே, அதுக்கப்புறம் வெங்க அங்குயர் முக்கன் பிரான் பிரம பெருமான் அவன் எல்லாம் நீயேன்னு சொல்றபடினாலே, சர்வபூதங்களும் எம்பெருமான் தான், சகல வஸ்துக்களும் எம்பெருமான் தான், ஏன்னா எல்லாத்தையும் நியமனம் பண்றபடினாலே. அதிலே பார்த்தேன் அந்தர்யாமிங்கிற அர்த்தம் போன பாசுரத்திலே, நியமனம் பண்ணுபவன் அப்படிங்கிற அர்த்தம் இந்த பாசுரத்திலே. அதனால சகல வஸ்துக்களையும் நியமனம் பண்றவன்கிற அர்த்தத்துல சர்வபூதாந்தர நியமனத்தக அப்படின்னு சொல்ற. அப்புறம் சம்சிதே பவ்யபாவா முதலான காரணங்கள்னாலே எம்பெருமான் வந்து தன்னுடைய பக்தர்களுடைய ஆக்கிரந்தத்தை அபகாரம் செய்பவன் என்கிற குணத்தை இங்கே ஆழ்வார் அருளி செய்கிறார். ஆழ்வார் எம்பெருமான் ஆர் தேசிகன் திருவடிகளே சரணம்.